அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேச மின்வெளியை பின்பற்றி ஆய்வு செய்து வருகிறேன். அதுக்கான காப்புரிமை விண்ணப்பித்து காப்புரிமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெங்கடேச புத்தகத்தில் 220 பக்கத்தை நான் அவரோட சொல்லி காமிச்சிடுறேன். 220 பக்கத்தில் பாருங்கள், இங்கே இருக்கு. இது 224 222 சரிங்களா. 220, 221, 222 இந்த மூணு பக்கம் ரொம்ப முக்கியமான பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா, நீர் உட்சுழல் இயந்திரம், க்ளோசர் சர்க்யூட் வாட்டர் என்ஜின், இதை பற்றி நான் 177, 176, 177 இந்த பக்கத்தில் அவன் குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்கிறார். இதனுடைய கொள்கை பின்வருமாறு, டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸ் பை டங்கன் அண்ட் ஸ்டெர்லிங், இதெல்லாம் இருக்கட்டும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே மெல்லவே நீங்கள் அப்படியே பார்த்துடலாம். யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம், யார் வேணாலும் உண்மையை கண்டுபிடிக்கலாம். இந்த புத்தகத்தை உடனே வாங்கி படிங்க. இஸ்ரோ விஞ்ஞானிகள், DRDO விஞ்ஞானிகள் மற்றும் IIT சேர்ந்த விஞ்ஞானிகள், தமிழ் தெரிஞ்சவங்க தான் சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் கெமிக்கல் என்ஜினியர் மற்றும் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர் இவங்களை நீங்கள் பார்க்கலாம், கட்டாயம் செய்யணும். இப்போ இவருடைய ஆராய்ச்சியை நான் மேற்கொள்ள போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டர், இது வந்து மில்லி வோல்ட்டிலேருந்து 440 மில்லி வோல்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு எவரிடே பேட்டரி செல், இங்கே 100K பொட்டன்ஷியல் மீட்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு, சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு 1 ஆம்பியர். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1500 மில்லி வோல்ட்டிலேருந்து குறைச்சிட்டே வர்றப்போ ஒரு 730 மில்லி வோல்ட்டுக்கு அப்புறம் இது பிரியாது. அப்போ வந்து இந்த இஎம்எஃப்ங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அது இஎம்எஃப் என்பது பார்த்திங்கன்னா வோல்ட்டை விட இஎம்எஃப் சக்தி அதிகம். இஎம்எஃப்ஐ விட இந்த இடத்துல மட்டும், இந்த ஆராய்ச்சிக்கு மட்டுமே, இந்த தண்ணீரை ரெண்டாக பிரிக்கிற ஆராய்ச்சிக்கு மட்டுமே இஎம்எஃப்ஐ விட இந்த ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் அந்த பிரிக்கின்ற பொழுது எதிர்த்து இஎம்எஃப்ஐ திருப்பி இந்த வழியாக அனுப்பி விடுகின்றன. பழைய முறையில் பார்த்தீங்கன்னா ரியோஸ்டாட்டில் உள்ள பூந்துச்சுன்னா அவ்வளோதான், அது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னு வேறு. இது முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு. இதில் முக்கியமானது இந்த சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு என்பது உள்ளே அனுப்பிய மின்சாரத்தை திருப்பி அனுப்பாமல் தடுத்து விடுகிறது. அப்படி தனிப்பி அனுப்பும் பொழுது திருப்பி ஐஎம்எஃப் உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரிவதற்கு உதவி செய்கிறது இல்லைங்களா. அதாவது ஒரு மாட்டுக்கு மூக்குநாங்கயிறு போட்ட மாதிரி, வெறும் மாட்டை நீங்கள் அடக்க முடியாது. அதனால் அந்த மாட்டுக்கு மூக்குநாங்கயிறு போட்ட மாதிரி சைத்தான வேலை வாங்குற மாதிரி இஎம்எஃப் வேலை வாங்குற முதல் முறை தான் இது. அதனால் இப்போ பாருங்கள், எதுவுமே அடுப்பு பற்ற வைக்கலை. அடுப்பு பாருங்கள், நம்ம ஒரு 200 டிகிரி கொடுக்குறோம், இது ஒரு 150 டிகிரி போகும், இது ஒரு 130 வரும். இது எதுக்கால போகப்போ குறைச்சிக்கலாம். நமக்கு வந்து இதை விட ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரித்து சேர்த்துக்கின்ற பொழுது இயற்கையாகவே நமக்கு வந்து இதை இதில் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை விட 3 மடங்கு சக்தி வரும். இப்போ 100 வாட் செலவு பண்ணுறோமா 300 வாட் வரும், 1000 வாட் செலவு பண்ணுறோமா 3000 வாட்ஸ் வெளியே வரும். இதுதான் விஞ்ஞானமே இல்லையா. பெட்ரோலை விட 3 மடங்கு ஆற்றல் அதிகம் தெரியும். இப்போ நான் எதுவுமே பற்ற வைக்கலை. இங்கே பாருங்கள், 669 மில்லி வோல்ட்டுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ரூம் டெம்பரேச்சர் பார்க்குறேன், அறை வெப்பநிலை பார்த்திங்கன்னா 31 தான் இருக்குது. பாருங்கள் அடுப்பினுடைய தகரத்தினுடைய அறை வெப்பநிலை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த போரோசிலிக்கேட்டு, 100 ml கொண்ட போரோசிலிக்கு நான் 70 ml ஊற்றியிருக்கேன். நீர்த்த கந்தக அமிலம் 1:6 நீர்த்த கந்தக அமிலம் வச்சுருக்கேன். இப்போ எதுவுமே பற்ற வைக்கலை, அடுப்பும் பற்ற வைக்கலை, ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே என்ன காட்டுது பாருங்கள், 662 மில்லி வோல்ட்டு காட்டுது. ஆனால் 1444 மில்லி வோல்ட்டு கம்மியாக குறைத்து நீங்கள் தண்ணீரை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறது அடிப்படையே தவறாகிருக்கு இல்லைங்களா. நான் இதை பலமுறை ஆய்வு செஞ்சுட்டேன். இதுதான் அந்த அந்த வெங்கடேசனுடைய ஒரு விஞ்ஞானம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, என்னுடைய இப்போ என்னுடைய அறை என்னுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 34 சரியா, என்னுடைய அறை என்னுடைய வெப்பநிலை பாருங்கள் 34 காட்டுது சரியா. இப்போ பாருங்கள், இதுதான் விஷயமே. இதுக்கு ஒன்றுமே நான் பண்ண ஒன்றுமே பண்ணலை. அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நம்ம வந்து இலங்கை மாதிரி மாற முடியாது, பாகிஸ்தான் மாதிரி மாற முடியாது,
மற்றும் பல வகையான இதெல்லாம் மாறிடுது. அவங்களுக்கு எரிபொருள் என்னன்னு தெரியாது. விஞ்ஞானிகள் நம்மகிட்ட இருக்காங்க. மேற்கு விஞ்ஞானத்தையும் கிழக்கு விஞ்ஞானத்தையும் இணைக்கணும், அதான் விஷயமே. நன்றி. அதனால் இதில் யாராவது சந்தேகம் இருக்கிறவங்க, இந்த கெமிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர் இவங்களே எனக்கு கூப்பிட்டு கேட்கலாம். இது எல்லா ப்ராஜெக்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த அதாவது இது தலைப்பு என்ன, அப்புறம் சுருக்க கருத்து அப்ச்ராக்ட்னா என்ன, அப்ச்ராக்ட் பண்ணுற ஹிஸ்டரி அதை எப்படி விரிவாக சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் செயல் விளக்கம், அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளைம்ஸ் இதிலேருந்து எடுக்கிறீங்க, உரிமை குரல், அப்புறம் ட்ராயிங், இந்த அஞ்சும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். PDF வேணாலும் அனுப்பி வைக்கிறேன், டெக்ஸ்ட்டாகவும் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா. நன்றி, வணக்கம்.